இணைந்து வந்திருக்கிற வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சி உடாக என்ற ஒரு நல்ல தலைப்பின் கீழாக நாங்கள் பலவேறுபட்ட விடயங்கள் பேசிக்கொள்கின்றோம். உண்மைக்குமே வந்து இந்த மரங்கள் நாட்டுவது என்பது வந்து மிக மிக முக்கியமான ஒன்றும் கூட. நீங்கள் சொன்னது போல் மரம் இந்த விவேக் நடிகர் விவேக் வந்து அவர் ஒரு உதாரணமாகத்தான் எங்களுக்கு இருக்கின்றார். ஏனென்று சொன்னால் இந்த மரங்களை நாட்டுவது என்பது வந்து முன்பே இருந்தது ஒன்று, ஆனால் அதனை வந்து யாருமே பயன்படுத்துவதில்லை. ஆனால் இவர் வந்து இப்படியான சில பிரயோசனமான விஷயங்களை செய்துவிட்டு போனதன் காரணமாகத்தான் இப்படி பல பேர் வந்து இன்று அவரின் ஞாபகத்தின் முகமாக வந்து மரங்களை நாட்டி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு நல்ல ஒரு விடயமும் கூட. அதாவது மனிதன் எப்போது இயற்கையை அழிக்க நினைக்கின்றானோ அவ்வாறே இயற்கை வந்து மனிதனை அழிக்கக்கூடிய ஒரு ஆயுதத்தை வந்து எடுத்து கொண்டிருக்கிறது என்று கூட சொல்லலாம். எனவே நாங்கள் வந்து இந்த இயற்கையை அழிக்கக்கூடாது, இயற்கையை வந்து நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இயற்கை என்பது வந்து எவ்வளவு அழகான ஒரு விடயமும் கூட, அதனை வந்து நாங்கள் எவ்வளவுக்கு பாதுகாத்துக் கொள்கிறோமோ அவ்வளவுக்கு எங்களுக்கு நன்மை கிடைக்கும். இந்த மரங்கள் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது வந்து மரங்கள் மூலமாக மனிதனுக்கு பல நன்மைகள் ஏற்படுகின்றது. உதாரணத்துக்கு நாங்கள் பார்க்க போனோம் அப்படின்னு சொன்னால், ஒருவர் வந்து நடைபாதையில் நடந்து கொண்டு போகும் பொழுது ஒரு ஆலமரம் அல்லது வந்து வேப்ப மரம் இருக்கும்போது அந்த வேப்ப மரத்தின் நிழலில் கீழ் ஒருவர் ஆறு அதாவது அமர்ந்து ஆற இருந்து போனார் என்று சொன்னால் அவருடைய உடல் இழப்பு என்பது வந்து இல்லாமல் இருக்கும். எனவே நிழல் தருகின்ற மரங்கள், அதே நேரத்தில் வந்து பிரயோசனம் தருகின்ற மரங்களை எல்லாம் நாங்கள் அழிக்கின்றோம். மரங்களை அழிக்கும் பொழுது எங்களுக்கு எவ்வாறான விளைவுகள் வருகின்றது என்று சொன்னால், இந்த மழை வீழ்ச்சி என்பது வந்து மழை என்பது வந்து குறைவாக கிடைக்கின்றது. எனவே எங்களுக்கு முக்கியமான ஒன்றாக இந்த மழை வீழ்ச்சி கிடைக்க வேண்டும். மழை வீழ்ச்சி என்பது வந்து எங்களுக்கு அது முக்கியமான ஒன்று. எனவே அது இல்லாமல் போவதற்கு வந்து நாங்கள் மரங்களை அழிப்பது தான் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கின்றது. எனவே இந்த மரங்களை அழிக்காமல் மரங்களை பாதுகாக்க வேண்டும், மரங்களை நட வேண்டும் என்பதையும் இந்நிகழ்ச்சியூடாக கூறிக்கொண்டு இது சம்பந்தமாக இன்னும் பல்வேறுபட்ட விடயங்கள் பேச போகின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியோடு இணைந்து கொண்டு அம்பிகையினுடைய அருட்குமாரர் விநாயக பெருமானின் திருவடி தாமரைகளை பணிந்து கொண்டு எல்லாம்பல்ல இறை பரம் கருணையினுடைய பெரும் புகழை முன்துணையாக கொண்டு நான் வழிபாடு பூசணி ஆற்றுகின்ற அன்னை ஸ்ரீ நெல்லண்டை பத்ரகாளி, லக்ஷ்மணம் தோட்டம் ஸ்ரீ வீரமாகாளி வடபத்ரகாளி அம்பாளினுடைய திருப்பாத அரவிந்தத்தை சிரசின்கண்ணே சூட்டிக்கொண்டு இன்றைய நாள் பிலவ வருஷம் சித்திரை மாதம் 27ஆம் நாள் 10/5/2021 திங்கக்கிழமையாகும். தேவரை சதுர்த்தாத சித்திதி கூடிய நாளாகும். அச்சுவினி நட்சத்திரம் முன்னிரவு 9:31 வரையும் அமைந்து கொள்ளும். சித்த யோகம் கூடிய நாளாகும். ராகுகாலம் 7:30 தொடக்கம், 9 வரையும் ராகுகாலம் சுப நேரம். 12 தொடக்கம், 1:30 வரையும் சுப நேர காலமாகும். இன்று சந்திராஷ்டமம் நட்சத்திரம் உத்தரம், அத்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இன்றைய நாள் அமைந்து விடுகிறது. இராசி மண்டல அமைவின்படி மேட ராசி நேயர்கள் ஆர்வக்கோளார்கள், ஆர்வம் சார்ந்த விடயதானங்கள் இன்று சிறப்பை தருகின்றது. இடபராசி நேயர்கள் அசதி, தூக்கம், சோர்வு, இடைநிலை மயக்கம் போன்ற விடயதானங்கள் இன்றைய நாளில் இருக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு பாராட்டுக்கள், புகழ்ச்சிகள், மலர்ச்சிகள் அமைந்து கொள்ளும். கடகராசி நேயர்களுக்கு நட்பு உரியதாகும். சிம்ம ராசி நேயர்களுக்கு வெற்றி பார்வை. கன்னிராசி நேயர்களுக்கு நிம்மதி ஸ்தானம். துலா ராசி நேயர்களுக்கு சோதனை சாதனைகளை தந்து கொள்ளும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஆக்கப்பாடு, ஊக்கம் போன்றவை சிறப்பை தருகின்றது. தனு ராசி நேயர்களுக்கு நலம் மிக்க நாளாகும். மகர ராசி நேயர்களுக்கு சிந்தனையினால சிறப்பு அடையக்கூடிய தெளிவு உடைய நாளாக அமைந்து விடுகிறது. கும்பராசி நேயர்களுக்கு பரிசுகள், பாராட்டுகள் அமைந்து கொள்ளும். மீன ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் அச்சப்பாடு, பயப்பாடு இருக்கும். எனவே இன்று மீனராசி தவிர ஏனைய ராசி நேயர்களுக்கு நன்மை மிக்க நாளாக அமைந்து கொள்ளுதல் என்று கூறி இன்றைய நாள் இனிய நாளாக அமைய இறை அருள் ஆசியை வேண்டிக் கொண்டு லக்னம் சந்திரன் சூரியன் பற்றி பார்த்தோம்.
இவற்றிலே சூரியன் ஆத்மஹாரகன் என்ற வகையிலும், சந்திரன் மனோ திடம் மனத்துக்குரியவனாக சந்திரனை பார்க்கிறோம். உடல் மனம் போன்ற அசைவுகளுக்குரியவராக சந்திர பகவான் அமைகின்றார்கள். உயிர் ஆத்ம சக்தி ஆத்மகாரகன் செயற்படுவதற்காகி ஒரு காரிய முதல் அல்லது காரண முதல் போன்றவை இந்த உடலம். இந்த உடல் சார்ந்த விடயதானங்களில் சிறப்பாக சந்திர பகவான் அமைந்து கொள்வார். இது பற்றி இன்னும் சில விடயதானங்களை நாளைய பொழுதிலே சொல்வேன் என்று கூறி, இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வெல்ல இறை பரம் கருணையை வேண்டி வாழ்த்தி வணங்கி சுபமஸ்து சுபம் நன்றாக என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.